ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு புதிய வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக பிரசங்கி 7:8 வசனத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. இந்த வசனத்தின் ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அதாவது எளிதா இந்த காலத்துல ஒரு திருமணம் பண்ணிடலாம், எளிதா ஒரு வேலையை வாங்கிட முடியும், எளிதா ஒரு கடனை வாங்கி இன்னைக்கு கடன் கொடுப்பதற்கு அத்தனை பேங்கும் ஆயத்தமா இருக்கு, எளிதா நம்ம ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ண முடியும், ஒரு வீட்டு வேலை எளிதா ஆரம்பிச்ச மாதிரி தெரியும். எதுவா இருந்தாலும் ஆரம்பத்தை நம்மில் பல பேர் ரொம்ப கொண்டாட நினைக்கிறேன். பாரு நான் எப்படி பண்றேன், பாரு நான் எப்படி செய்யறேன், பாரு என்னுடைய ஆரம்பத்தை பாரு. ஆனா ஆண்டவரிடத்தில் சர்வ ஞானத்தையும் பெற்றுக்கொண்ட இந்த சாலமோன் சொல்லுகிறார், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. நல்லா கவனிங்க, ஆரம்பிக்கிறது ஈஸி, எந்த ஒரு விஷயத்தையும் துவக்கிறது ஈஸி, அதை ரன் பண்ணி கொண்டு போறதும் நல்ல முடிவை நோக்கி நகர்வதும் ரொம்ப முக்கியம். இது ரட்சிக்கப்பட்ட நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். சில ரொம்ப எளிதா ஒரு வேலையை ஆரம்பிச்சிருவான், ரொம்ப எளிதா ஒரு தொழிலை தொடங்கிடுவான். ஆனா அந்த தொழிலை ரன் பண்ணுவதற்கு, அந்த தொழில ஒரு லாபத்தை அல்லவென்றால் ஒரு வெற்றியை பார்ப்பதற்கு எவ்வளவு பிரயாசப்பட வேண்டும், இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. என் கையில பணம் இருக்கு, நான் இதை ஸ்டார்ட் பண்றேன். என் கையில ஆள் பலம் இருக்கு, சோ நான் இதை செய்யறேன். நோ, பலத்தை நம்பி ஆரம்பிச்ச பல பேர் பாதியில் நிற்கிறாங்க. தேவையில்லாத ஆசைகளோடு ஆரம்பிக்கப்பட்ட பல காரியங்கள் வெற்றி பெறாமல் போய்விடுகிறது. இடையே முறிந்து போகிறது அந்த உறவு, இடையே முறிந்து போகிறது அந்த சமாதானம் அல்லவென்றால் சந்தோஷம். நல்லா கவனிப்போம், ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியில புஸ்தகத்துல ஒண்ணு சொல்றார், 29:11 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல என்ன அந்த வசனத்தின் ஆழம், நம்மளை பத்தி ஆண்டவர் நினைக்கிற நினைவுகள் அது சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். அதாவது முடிவு சமாதானம், அதை ஆண்டவர் சொல்ல வருகிறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். சமாதானத்திற்கு ஏதுவான முடிவை ஒரு விஷயத்தில் பெறுவதற்கு நம்ம என்ன செய்யும். முதல்ல சொன்னதை இப்பவும் ஞாபகப்படுத்துறேன், ஆரம்பிக்கிறது எளிது. எல்லாரும் உங்களை துரிதப்படுத்துவான், ஆரம்பிச்சிரு நடத்து, நாங்கெல்லாம் கூட இருக்கிறோம் அப்படி சொன்ன ஒருத்தரும் நீங்க கஷ்டப்படும் போது இருக்க மாட்டாங்க. 4 பேர் உங்களை புஷ் பண்ணி நீங்க ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணி இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. கர்த்தரை நம்பி ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணி இருந்தீங்கன்னா ஒருவேளை அந்த ஆரம்ப அற்பமா இருக்கலாம், அந்த ஆரம்பம் ஒண்ணுமே இல்லாதது போல உலகத்தின் பார்வையில தெரியலாம். அதுதான் ஆசீர்வாதமான முடிவை கொண்டு வரும்னு நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. சரி, இந்த 3 விஷயங்களை பார்க்க போறோம். அதாவது ஒரு காரியத்துல சமாதானம் அல்லவென்றால் அந்த முடிவு எதுக்காக நம்ம ஆரம்பிச்சோமோ அதை நோக்கி போகுதா, அந்த முடிவை நோக்கி செல்லுகிறதா, யோசித்து பார்க்கணும். ஒரு 3 காரியத்தை நம்ம செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். 1, ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு கர்த்தர் மேல நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஆண்டவர் ஊற்றுகிறார், வாஞ்சை உள்ளவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் அதை ரன் பண்ணும் போதும் கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், ஆண்டவரே இந்த காரியம் நல்லா இருக்கணும், நீங்க எனக்கு அதை செய்யணும். எதிர்பார்ப்பு மனுஷங்கிட்ட இருக்க கூடாது, கர்த்தர் மேல நம்ம எதிர்பார்ப்பை வைக்கணும். கர்த்தர் மேல நம்முடைய எதிர்பார்ப்பை வைக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை
நிர்மூலமாக விட மாட்டார், கீழே தள்ளி விட மாட்டார். நீங்க தாழ்ந்து போகும்போது, மனிதர்களால் நீங்கள் துரத்தப்படும் போது, கர்த்தர் தன்னுடைய கரத்தை உங்களுக்காக நீட்டுவார். அப்போ உங்க எதிர்பார்ப்பு கர்த்தர் மேல இருக்கும். யாராவது நமக்கு உதவி செய்வாங்களான்னு மனுஷங்களை பார்க்காம ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரே, இது ஆரம்பிச்சிட்டேன், ஜோம் பண்ணி ஆரம்பிச்சேனா, அவசரத்துல ஆரம்பிச்சேனா எனக்கு தெரியல, பட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். எனக்கு வரப்போகிற முடிவு அல்ல வந்தா, நான் போய்கொண்டிருக்கிற இந்த காரியத்துல இருக்கிற இந்த பாதை வெற்றியா இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு, வெற்றியை ஆண்டவர் தான் கொடுக்க முடியுங்கிற எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டாவது, சமாதானத்திற்கு ஏதுவான முடிவை நாம் பெறுவதற்கு நம்ம செய்ய வேண்டிய ரெண்டாவது காரியம், கர்த்தர் மேல் நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கும். பல நேரங்கள்ல இங்கதான் கோட்டை விடுறோம், தப்பு பண்றோம். சங்கீதம் 62:5 நான் அடிக்கடி எங்களுடைய சர்ச்சில் பயன்படுத்துகிற ஒரு வசனம். 62:5 நான் நம்புகிறது அவராலே வரும். யார நம்பி ஆரம்பிச்சீங்களோ அதை விட்டுருங்க. கர்த்தரை நம்பாம மனுஷங்களை நம்பி ஒரு போட்டிக்கு ஒண்ணு ஆரம்பிச்சு, அதனால என் கையில பணம் இருக்கு, என்னால் அதை செய்ய முடியும்ங்கிற ஒரு தாண்டோணித்தனத்துல ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சிருந்தாலும், இப்பவாது கர்த்தரை நம்புங்க. இது வரைக்கும் கர்த்தரை நம்பல, தோத்து போயிட்டோம். இப்போ ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். கர்த்தரை நம்புங்க. ஆண்டவரே, நான் மனுஷங்களை நம்பி சில காரியத்தை செஞ்சுட்டேன், அவசரப்பட்டு சில காரியத்தை செஞ்சுட்டேன், புத்தி இல்லாம சில காரியத்தை செஞ்சுட்டேன், நான் இப்போ உங்களை நம்புறேன், அடி வாங்கிட்டேன், உங்களை நம்புறேன், என்னை நீங்க நடத்துங்கன்னு சொல்லுங்களேன். உங்க நம்பிக்கைய நீங்க ஆரம்பிச்ச உங்க தொழில் மேல வைக்காம, உங்க நம்பிக்கைய உங்களுக்கு 4 பேர் கொடுக்கறதுக்கு இருக்காங்கிற அந்த ஆட்கள் மேல வைக்காம, உங்க நம்பிக்கைய பணத்து மேல வைக்காம, ஏன் உங்க நம்பிக்கைய உங்க மேல வைக்காம, உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் மேல வைங்க. காரியங்களை அழகாய் நடத்தி கொண்டு போவார். முடிவு சமாதானமாயிருக்கும். மூன்றாவது காரியம், சமாதானத்திற்கு ஏதுவான முடிவை, ஒரு சந்தோஷத்திற்கு ஏதுவான ஒரு முடிவை உங்கள் ஆரம்பம் பெற வேண்டுமானால், கர்த்தருக்குள் காத்திருக்க வேண்டும். நீதிமொழியில 20:21 ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவில் ஆசீர்வாதம் பெறாதுன்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கணும், அவசரப்படக்கூடாது. கர்த்தர் சொல்லி நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சீங்கன்னா ஆசீர்வாதம் பார்த்தார். கர்த்தர் சொல்லாம ஒருவேளை சில விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சு, ஐயோ இதை நான் எப்படி கொண்டு போறேன், இதை நான் எப்படி செய்ய போறேன்னு எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இந்த செய்தியை நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள ஒரு வார்த்தை ஓடட்டும், இன்னும் நான் காத்திருக்கணும், அவசரப்படாதீங்க. நீங்க கிரியை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் அமைதியா இருப்பார். நீங்க கர்த்தருக்குள்ள காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் கிரியை செய்வார். பல நேரங்கள்ல நம்முடைய அவசர புத்தியினால நம்ம கையை விட்டுறோம், நம்ம கைகளின் கிரியைகளை நம்பிடுறோம், மனுஷ தயவுகளை நம்பிடுறோம், ஆதரவாளர்களை நம்பிடுறோம், நமக்கு உதவி செய்பவர்களை முழுக்க நம்ப ஆரம்பிச்சிடுறோம். இல்ல, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தருக்காக காத்திருங்க. வாக்கு பண்ணினவர் மாறாதவர், உங்களுக்கு செய்யறேன்னு சொன்னவர் செய்யாம இருக்க மாட்டேன். எனவே என்னுடைய வார்த்தைகளை நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. இந்த வசனத்துக்காக கர்த்தரை துதிங்க. ஆண்டவர் நம்மை பற்றி எடுக்கிற முன்னெடுப்புகள் அல்லவென்றால், நம்மை குறித்து அவருடைய மனதில் இருக்கிற நினைவுகள் எல்லாமே சமாதானத்திற்கு ஏதுவான தான். நீங்க அவசரப்பட்டு அதை கெடுத்துறாரு, கவனமா காத்துருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் இந்த நேரத்தில் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு நல்ல முடிவிற்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இது ஆரம்பிக்கணுமா வேண்டாமா, இதை ஸ்டார்ட் பண்ணா எனக்கு நன்மை உண்டாகுமா, இதை ஆரம்பித்தால் எனக்கு மேன்மை வருமா என்கிற கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு சமாதானமான முடிவுகளை கர்த்தர் கொடு, உம்முடைய வார்த்தைகளை அனுப்பும். ஆண்டவரே,
மனிதர்களிடத்தில் அல்ல, உம்மிடத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாகட்டும், உங்க மேல இருக்கிற நம்பிக்கை அதிகமாகட்டும். காத்திருப்பதில் அவர்கள் பொறுமையா இருக்க உதவி செய்ய கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. ஆசீர்வாதமான முடிவுகளை இந்த நாட்கள்ல ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளை. கண்ணீரோடு இருக்கிறவருடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றும், குழப்பத்தில் இருக்கிறவருடைய குழப்பங்களை கர்த்தர் நீக்கும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.